தத்புருட்சாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 17/1/2023 சுபகிருது வருடம் தை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. பிற்பகல் 1:17 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் விசாகம். பிற்பகல் 2:30 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி பரணி. கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்க்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்திபதி சாதகமாக இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது. உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது. திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளி பிள்ளையாருக்கு நெல்லி கனி படைத்து வேண்டுதல் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்திபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில், வியாபார ரீதியான வகையில் வெகு லாபங்களை சந்திக்க முடியும் அல்லது சம்பாதிக்க முடியும். ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருகம் புள்ளும் அரளி பூவும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமிநாத சுவாமி. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்தரை பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரை பேர் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழல் ஏற்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவனுக்கு சிவராத்திரியும் அம்பாளுக்கு நவராத்திரியும் உகந்தது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். கடகம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பணிவும் துணிவும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். எந்த இடத்துல பணிவாக இருக்கணும், எந்த நேரத்தில் பக்குவமாக இருக்கணும், எந்த இடத்துல துணிவை வெளிப்படுத்தணுங்கிற அந்த பக்குவமான செயல்பாடுகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு விளைச்சல் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொழுக்கட்டையும் சுண்டலும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர். சிம்மம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது ராசி அதிபதியும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் வசியமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். அதே சமயம் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே குதூகலம் மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபத்தத்தையும் சீர்திருத்தத்தையும் அறிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கநாதர்.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாள். அதாவது ஏற்கனவே உயரங்களில் உள்ளவங்க மிகப்பெரிய சிகரத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த கால துயரங்கள் விலகக்கூடிய, துன்பங்கள் விலகக்கூடிய, இன்பமயமான சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய, கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தக்கூடிய நல்ல சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் வணங்கி போவதை விட இணங்கி போவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது ஞானகாரகன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி முன் எச்சரிக்கையாக சமயோசிதமாக செயல்படக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாள். அதாவது ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு மன அமைதியும், மனோதைரியமும், மனப்பக்குவமும், கல்வியில் ஈடுபாடும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்திப்பழமும் செப்புக்குடமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமுருகர். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கிறது, உத்தியோகத்தில் வந்து உயர்ந்த பதவி கிடைக்கிறது, நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறுவது, ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணையில்லா முயற்சிக்கு தடையில்லா வெற்றி என்பது தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்பானி கருப்பர். மகரம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய நல்ல நாள். அதாவது தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாகாவராயினும் நாகாக்க என்பதை கடைப்பிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணி.
கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய பூமி வாங்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும். அதாவது சுப விரயம் அப்படிங்கிறத விட அதாவது நிறைய கிரய பத்திரங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் நடுவதிலும் உதவிக்கரம் கொடுப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்திரி பகவான். மீனம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமா இருக்கிறதுனால அனைத்து வகையான எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கான மதிப்புகள் அல்லது சிறப்புகள் மிகுதியாகும். வெளியூர் பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லல் பட்ட மனிதருக்கு ஆறுதல் சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்மன். நெஞ்சக்கிணிய நேயர்களே, இன்றைய தின பலன் நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD.